நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கமலா அப்படின்ற பொண்ணு ஒரு கிராமத்தில் தன்னுடைய தம்பிக்காக சித்தி கொடுமையை தாங்கிக்கிட்டு வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்பா வந்து வேற ஒரு பொண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டதால நம்ம கமலாவோட சித்தி எப்போ பார்த்தாலும் கமலாவை கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறது தான் வேலையே அந்த வேலையை செய்ய இந்த வேலையை செய்ய அப்படி இப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்துவாங்க ஆனால் நம்ம கமலாவுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து தற்கொலை பண்ணிக்கணுன்ற முடிவு தான் இருக்கும் ஆனால் அந்த லோகேஷ் அப்படின்ற சின்ன பையனுக்காக அவன் அந்த பொண்ணோட தம்பிக்காக தான் கமலா வந்து உசுரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் அப்பயும் வந்து காட்டுக்கு விறகு பொறுக்கிட்டு இங்கே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு காட்டுக்கு போய் விறகு பொறிக்கிட்டு வந்து அந்த விறகை மற்றவங்கள்கிட்ட கொடுத்து அதுக்கு காசு வாங்கி அந்த காசை சம்பாதிச்சு கொண்டு போயிட்டு அவங்க சித்திக்கிட்ட கொடுக்க அவங்க சித்தி அதை நல்லா மூச்சு முட்டை தின்னுட்டு வாழ்ந்து வந்துகிட்ருக்கா பாவும் கமலா அடிக்கடி பாம்பு புத்துக்கிட்டே போயிட்டு அதில் கையை பாம்பை கொத்த வச்சு நம்ம செத்து புள்ளாமான்னு சொல்லி கூட வந்து கிட்ட போவாள் ஆனால் தன்னுடைய தம்பியோட நிலைமையை யோசித்து பார்த்துட்டு தன்னுடைய தம்பிக்காகவாவது உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமலா அந்த புத்துலேருந்து கை வைக்காமல் தினம் தினம் வந்து பார்த்திங்கன்னா அந்த புத்தையே முறைச்சி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவா விறகு பொறிக்கிட்டு வந்து மற்றவங்கிட்ட அதை விற்று அந்த காசை கொண்டு போய்ட்டு சித்திக்கிட்ட கொடுப்பான் இப்படியே இந்த சித்தியோடய ம அரவணைப்பிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்க ரெண்டும் வாழ்ந்து வந்துட்டுருங்க அந்த சித்தியோட அரவணைப்பு ரொம்ப மோசமாக இருக்குது ஆனால் அதை வந்து கண்டுக்கவே மாட்டார் நம்ம கமலாவோட அப்பா தம்பி லோகேஷ் அந்த கமலா இவங்க ரெண்டு பேரும் எப்படி போனால் எனக்கு என்ன எனக்கு இந்த பொண்டாட்டி ஒழுங்காக இருந்தால் போதும் என் கூட சந்தோஷமாக இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்பங்காரன் வந்து அந்த பொண்ணு குழந்தைங்க ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து கவனிக்கிறதே இல்லை அப்பா வந்து திடீர்னு ஒரு நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போயிடுறாரு அப்போது வரைக்கும் ஒரு சின்ன நம்பிக்கையாவது இருந்தது தன்னுடைய அப்பா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கமலாவுக்கு ஆனால் அந்த அப்பாவும் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கமலாவுக்கு ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுச்சு என்னடா பண்ணுறது நமக்குன்னு அம்மா ஒருத்தங்க இருந்தாங்க நம்ம முதல்ல பாசம் ஆனால் போயிட்டாங்க அவங்களும் இப்போ என்னடான்னா நம்ம அப்பாவும் போயிட்டாரு நம்ம இந்த பையனுக்காக தான் அந்த நம்ம தம்பிக்காக தான் வந்து உயிரோடு இருந்தோம் நம்ம தம்பியை நம்ம இல்லைனா வேலைக்கு எங்கேயாவது போய்ட்டு அமுச்சு விட்டு நம்ம தம்பியை வச்சு காசு சம்பாதிப்பா இப்போ நம்மளை வச்சு சம்பாதிக்கிற மாதிரி அதுமாரி நம்ம தம்பியும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வேலைக்கு போயிட்டு தான் அதில் வர்ற காசை கொடுத்து சித்தியை சமாளிச்சுட்டு இருந்தேன் இப்போ அப்பாவும் இறந்து போய்ட்டாரு நான் சொ நினைச்ச மாதிரியே வந்து தம்பியை கொண்டு போய்ட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு சேர்த்தாலும் செல் சேர்த்து விடுவா இந்த சித்தி சொல்லிவிட்டு சொல்லிட்டு கமலாவுக்கு ஒரே பயமாக இருந்தது அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பியை கொண்டு போய்ட்டு ஒரு பெரிய இடத்துல வேலைக்கு விட்டுறா சித்தி ஏன் சித்தி இப்படி பண்ணுறீங்க ஏன் அந்த சின்ன பையனை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா ஏ உங்கள் அப்பாங்காரன் சாவரத்துக்கு முன்னாடி குடியாக குடித்து நிறையா கடன் வாங்கி வச்சிட்டு போயிட்டான் என்ன பண்ணுறது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் என்கிட்ட விட்டுட்டு போயிட்டான் உங்கள் ரெண்டு பேர்த்த வச்சு தான் அந்த கடனை எல்லாத்தையும் அடைக்கணும் நானும் சோர்த்திங்கன்னா வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வேலை காமிச்சி விட்டுட்டு இது நல்லா உக்க ஒய்யாரமாக உக்க அந்த வீட்டில் சோத்தாக்கி தின்னுட்டுருக்குது இப்போ கமலாவும் அவன் காட்டுக்கு போய் விறகு பொறிகிட்டு வந்து அதை விற்று சம்பாதிச்சு கொடுப்பான் இ இதுக்கப்புறம் கமலாவோட தம்பி லோகேஷ் சின்ன பையன் அவனும் போயிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு வேலைக்கு செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து சம்பளத்தை வாங்கி கொண்டாந்து சித்திக்கிட்ட கொடுத்து இது ரெண்டு பேர்த்த சம்பளத்தையும் வாங்கிட்டு அப்படியே தின்னு போய் கொளுத்த மாடாட்டம் இருந்துகிட்டு இருக்குது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் கடங்காரங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்து கடன் கேட்க ஆரம்பிக்கிறாங்க என்னடா பண்ணுறது கடன் நிறைய இருக்குது சே இவங்க சம்பாதிக்கிறதோ கொஞ்சம் தான் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்கும்போது தான் ஒரு யோசனை வருது இந்த கமலாவை வேறு யாருக்காவது நல்லா பணக்காரன பையனாக பார்த்து கட்டி கொடுத்துட்டோம்னா நம்மளோட கடன் எல்லாத்தையும் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பணக்காரங்கிட்ட போயிட்டு வில பேசுகிறாங்க ஆனால் அந்த பணக்காரர் ரொம்ப மோசமானவன் தண்ணி தம் பொம்பளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கெட்ட பழக்கங்கள் அவங்க இருக்குது அப்படிப்பட்டவனுக்கு கொண்டு போயிட்டு நம்ம கமலாவை வில பேசிவிட்டு நீங்கள் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணோன்னே எனக்கு என்னுடைய கடன் எல்லாத்தையும் அடைச்சி கொடுக்கணும்னு சொல்லி பேசவும் கமலாவா பார்த்த உடனே அந்த பணக்காரனுக்கு பிடிச்சி போயிடுது சரி நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன் உன்னோட கடன் எல்லாத்தையும் நானே அடைச்சிடுறேன்னு சொல்லி அவனும் சொல்ல இதுக்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கமலா அழுது தேம்பி பழம்புறாங்க என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே இப்ப நம்ம சாவது தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமலா என்ன பண்றாங்க இறுதியாக அந்த பாம்பு புத்துக்குள்ளே போய் கையை விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகிறாங்க ஒரு மாலை இருட்டுற நேரம் ஆறு ஆறரை மணி இருக்கும் இருட்டுற நேரங்கிறதால அந்த பாம்பு புத்துலேருந்து ஒரு பாம்பு வெளியில் பார்க்குது ஆனால் அதுக்குள்ளேயே மரத்து மேலே அந்த பாம்பு போக்கு துப்பத்துக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய மரம் அந்த மரத்து மேலேருந்து ஒரு ஆன்மா ஒன்று இறங்குது அந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோகினி ஆன்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஊரையே வந்து காலி பண்ணிட்டோம் அவ்வளோ மோசமானது அதுக்கு சக்தி இருக்குது அப்படி அந்த ஆன்மா வந்து நிற்கும்போது அதை பார்த்து நம்ம கமலாவுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லை அப்படியே நின்னுட்டு இருக்காங்க ஏ என்ன என்னை பார்த்துட்டு நீ பயப்படாத மாதிரி அப்படியே தைரியமா இருக்க என்னை பார்த்து எல்லாம் திரிச்சு ஓடுவாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மோகினி அன்ம சொல்ல உடனே நீ என்ன பெரிய மோகினி எங்கள் அத்தை எங்கள் சித்திக்காரி இருக்காள்லையே அவள் தான் பெரிய மோகினி அவளை விட நீ என்ன பெரிய ஆக்ரோஷமாக இருக்கியா என்ன எங்கள் சித்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவள் சாகடிச்சு மனசுங்களை வந்து கொள்ளுவ உயிரை குடிப்பாள் நீ ஒரே மொட்டா டக்குன்னு உயிரை முயங்கிடுவேன் உங்கள் ரெண்டு பேத்துக்கும் வேறு வேறு வித்தியாசமும் இல்லை ஆனால் எங்கள் சித்தியை எங்கள் சித்தியாவது ரொம்ப மோசமான நீயாவது கொஞ்சம் பரவாயில்ல எங்கள் சித்தியை அதை சமாளிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்ல அப்படியா பின்னா உங்கள் சித்தியை நான் பார்த்தே ஆகணும்ங்கம்போது நீ போனால் ஒன்னையும் சாத்து சாத்துன்னு சாத்தி போடுவா ஒழுங்காக இங்கே இரு ஏ யாரை பார்த்தா என்ன சொல்கிற என்னையும் சாத்து சாத்துன்னு சாத்தோடலாம் அவளை பாரு நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ இப்படியே போனீன்னா எங்கள் சித்தி உன் கிட்ட கூட நெருங்க மாட்டா அப்படிங்கும்போது சரி ஒன்று பண்ணுறேன் நீ வந்து இந்த இடத்துல இங்கே இரு இன்றைக்கி பொழுதுக்கு நான் உன்னோடய உடம்புக்குள்ளே போகாமல் உன்னோடைய உருவம் மாதிரியே மாறி உன் உருவத்தில் நான் உங்கள் வீட்டுக்கு போகிறேன் நாளை முழுக்க நீ இங்கே தான் இருக்கணும் இப்போ இருட்டி பச்சு நீ இங்கே படுத்துக்க நாளை முழுக்க வந்து நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்லி சொல்ல உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோகினி என்ன பண்ணுதுன்னா கமலாவோட ஒரு உருவத்துக்கு மாறிட்டு நேராக அங்கே சித்தி வீட்டுக்கு போகவும் அங்கே சித்தி ஃபஸ்ட்டு பார்த்து முறைக்குது ஏண்டி இவ்வளோ லேட்டு எங்கே போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மிரட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சமாளிக்க சரி வா வந்து படு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு காலைல எழுந்து பயங்கரமான வேலையெல்லாம் விட்டு அந்த பாவம் மோகினிக்கே கை காலையெல்லாம் வழி எடுத்துக்கிச்சு அதுக்கப்புறம் அந்த மோகினி நேராக திருப்பி அதே இடத்துக்கு வந்துடுது அந்த புத்து இருக்கிற இடத்துக்கு மரத்துக்கு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமலா அந்த இடத்துல நான் வந்துடுறேன் கமலா அந்த அன்னைக்கு பொழுதுக்கு ஃபுல்லாக காட்டில் போய்ட்டு பழங்கள் எல்லாத்தையும் பொறுக்கி சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிறான் இப்போ மோகினி வர்றத பார்த்துட்டு ஏய் என்ன எப்படி இருக்க ஐயோ என்னால் முடியல உங்கள் சித்திக்கிட்ட சாமியே சித்தியாவ நீ சொன்ன மாதிரி என்னை விட அவள் கொடூரக்காரி தான் அவள் மூஞ்ச பார்த்தா தான் தெரியுது ரொம்ப ரொம்ப மோசமானவ ஐயோ சாமி என்னையே இவ்வளோ வேலை வாங்கிட்டா நீ பாவும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அந்த என்ன பண்ணுதுன்னா இதுக்கப்புறம் வந்து நீ அந்த வீட்டுக்கு போக வேணாம் அந்த இடத்துக்கு போனீன்னா நீ செத்த நான் ஒரு நாளே வந்து என்னால் அனுபவிக்க முடியல நீ இத்தனை நாள் எப்படி அவளோட கொடுமையெல்லாம் எல்லாம் அனுபவித்த அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க உடனே என்ன பண்ணுதுன்னா அவங்க சித்தி குச்சி எடுத்துக்கிட்டு

நம்ம சித்தி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுது அந்த ஷாக்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா பேய் பிடிச்சிருது இப்போ நம்ம மோகினி என்ன பண்ணுது மரத்து மேலே போய் உக்காந்துக்கிட்டு ஏமா தாயே இங்கேவா உன் சித்தி இதுக்கப்புறம் நல்ல நிலைமைக்கு வரமாட்டான் என்னை பார்த்துட்டு மனநலம் பாதிக்கப்பட்டுட்டான் அதனால் இதுக்கப்புறம் உனக்கு தொல்லையே இல்லை நீ போயிட்டு இதுக்கப்புறம் உன்னோடைய தம்பியோட சந்தோஷமாக வாழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண மூட்டையை அந்த கமலாக்கிட்ட கொடுத்துருது ஏதோ என்னால் முடிஞ்சது என்ன பார்த்து எல்லாரும் வந்து கொடூரக்காரி அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் எனக்குள்ளே

அப்படின்றது வந்து தப்பு கிடையாது ஆனால் மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படியாக இருந்தாலும் இப்போலாம் இந்த காலத்தில் திருப்பி உடனே பதில் கிடச்சிடுது உடனே தண்டனை அனுபவிச்சிடுறாங்க ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்ச கருத்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் விடுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்